ஹலோ மக்களை வெல்கம் டு கரூர் கிச்சன் அன்னைக்கு நான் கருப்பு கவனி கஞ்சி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கஞ்சி என்னால் டெய்லி குடிக்க முடியலைங்க வேறு மாதிரி எதாவது சொல்லிங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி ஸோ கருப்பு கவனி கஞ்சியை இந்த மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம் லைக் கம்மங்கூல் மாதிரி இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கம்பனியை ஊற வச்சுக்கணும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊற வைக்க சொல்லியிருப்பேன் சில பேர் நம்மளா மறந்துடுவோம் தூங்கிடுவோம் ஊற வைக்காமனே அவங்களுக்காக தான் இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோனே நீங்கள் ஊற வச்சிங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஊற வச்சிங்கன்னா எயிட் ஓ கிளாக் வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ்னாச்சு இது வந்து நல்லா ஊறிருக்கணும் இல்லை என்னால் டூ ஹார்ஸ் கூட ஊற வைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம்னாச்சும் ஊறிருக்கணுங்க ஸோ ஊறியிருந்தால் தான் நல்லா இந்த மாதிரி உடைக்கிறப்ப சூப்பராக வரும் ஸோ இதை ஒரு மிக்சி ஜாரில் செத்து இந்த மாதிரி ஒரு அரை குறையாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தோடனேயே இது வந்து நம்ம ஒரு குக்கரில் செத்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டம்னாலில் ஒரு டம்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி எடுத்துருந்தேன் அதனால் ஏ டம் ஒரு ஏழு டம்னால் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் மிளகா செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது குக்கர் மூடி போட்டு மூடி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக பத்து விசில் சொல்கிறேங்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு அந்த கருப்பு கவுனி ரெடி ஆகிடும் தண்ணியெல்லாம் இஞ்சி நம்ம கம்மங்கூழ் கரைக்கிறப்ப எந்த பதத்தில் இருக்கும் அந்த பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்பீங்க ஸோ ஒரு சில பேர்த்துக்கு அந்த ரெசிபி பிடிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு அந்த ரெசிபி பிடிக்காதவங்க அதாவது அந்த மாதிரி கூழ் கஞ்சி செஞ்சு சாப்பிட முடியலங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி சாப்பிட்டே தீர்வீங்க ஸோ வெயிட் லாஸும் ஆகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் டெய்லியும் ஒரு வேலை கூட எடுத்துக்கலாம் அப்படினாலும் எடுக்க முடியலன்னா வாரத்தில் ஒரு மூணு வேலைனாச்சு இந்த கருப்பு உனியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் இஞ்சி நமக்கு அந்த பதத்தில் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு அரை கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பு வந்து நான் சேர்க்கலைங்க அதனால் நான் இப்போ உப்பு செத்துக்கிறேன் ஸோ தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்திங்கன்னா பார்த்திங்களா கம்மங்கூழ் மாதிரியே தெரியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வெயிட் லாஸ்க்கு தான் குடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது பெரியவங்களாம் வந்து சுகர் அது இதுக்கெலாம் குடிப்பாங்களா வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியானமாக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் என்ன தயிர் சேர்த்துருக்கோம் வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மங்கூழுக்கு குடிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரியே இருக்கும் நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ஈஸியாக டேஸ்டியாக குடிச்சிட்டே நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக டேஸ்டியாக குடிச்சிட்டு நம்ம வெயிட் லாஸும் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்